வணக்கம். மாலை முரசு செய்திகளுக்காக ராம்குமார். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பெரியார் சிலை குறித்த ஹெச் ராஜாவின் கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து தொடர் போராட்டம். தமிழகம் முழுவதும் உருவ பொம்மை எரித்து பல்வேறு அரசியல் கட்சிகள் ஆர்ப்பாட்டம். தமிழகத்தில் தலைவர்கள் சிலைக்கு பாதுகாப்பு அளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தமிழக அரசு சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அறிவுரை. சிலை உடைப்பு சம்பவங்கள் தொடர்பாக கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உத்தரவு. மாநில அரசுகளுக்கு மத்திய உள்துறை அமைச்சகம் இரண்டாவது முறையாக அறிவுறுத்தல். சென்னையில் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளின் 3 நாள் மாநாடு நிறைவடைந்தது. மாவட்ட வாரியாக புதிய அறிவிப்புகளை வெளியிட்டார் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. கர்நாடக லோக் ஆயுக்தா நீதிபதிக்கு கத்தி குத்து, மர்ம நபர் கைது. பாதுகாப்பு குளறுபடியே காரணம் என நீதித்துறை ஊழியர்கள் குற்றச்சாட்டு. பெரியார் சிலை குறித்து கருத்து தெரிவித்த பாஜக தேசிய செயலாளர் ஹெச் ராஜாவை கண்டித்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடத்தப்பட்டன. அவரது உருவ பொம்மை எரித்த போராட்டக்காரர்கள் உடனே கைது செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினார். பெரியார் சிலையை உடைக்க வேண்டும் என்று கூறிய ஹெச் ராஜாவை கைது செய்ய வலியுறுத்தி சென்னையில் பல்வேறு கட்சிகள் சார்பில் போராட்டம் நடத்தப்பட்டது. சிம்சன் அருகே நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றவர்கள் ஹெச் ராஜா உருவ பொம்மையை எரித்தனர். அதற்கு எதிராக பாரதிய ஜனதா கட்சி அவர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. எனவே இதற்கு பின்புலத்தில் பாரதிய ஜனதா கட்சியும் இருக்கிறது என்பது தெளிவாகிறது. ஆனால் தமிழ்நாடு முழுவதும் எழுந்த எதிர்ப்பை பார்த்துவிட்டு பெரியார் சிலையை அகற்ற வேண்டும் என்று சொன்னவர் பிறகு அவருடைய பதிவை அகற்றினார். அதற்கு பிறகு இன்றைக்கு வருத்தமும் தெரிவித்திருக்கிறார். எனக்கு தெரியாமலேயே என் தளத்தில் யாரோ பதிவிட்டு விட்டார்கள் என்கிறார். அவருக்கு தெரியாமல் அவர் தளத்தில் இன்னொருவர் பதிவிடுகிறார் என்பதை ஏமாந்த ஒருவன் கூட நம்ப மாட்டார். சென்னையில் உள்ள பாஜக தலைமையகத்தை முற்றுகையிட பல்வேறு அமைப்பினர் முயன்றனர். காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியதால் போராட்டக்காரர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். வியாசர்பாடி பகுதியில் நடைபெற்ற போராட்டத்தில் பங்கேற்றவர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். போலீசார் அவர்களை கைது செய்து அப்புறப்படுத்தினர். மூலக்கடை சந்திப்பு, திருவொற்றியூர் உள்ளிட்ட பகுதிகளில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பூந்தமலையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஹெச் ராஜாவுக்கு கண்டனம் தெரிவிக்கப்பட்டதோடு அவரது உருவ பொம்மை எரிக்கப்பட்டது. நாகையில் அனைத்து கட்சிகள் சார்பில் நடைபெற்ற போராட்டத்தில் ஹெச் ராஜாவின் உருவ பொம்மை எரிக்கப்பட்டது. ஹெச் ராஜாவை கண்டித்தும் பெரியார் சிலை சேதப்படுத்தப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் கடலூரில் நடைபெற்ற போராட்டத்தில் திரளானோர் கலந்து கொண்டனர். திண்டுக்கல்லில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் பங்கேற்றனர். திண்டிவனத்தில் ஹெச் ராஜாவின் உருவ பொம்மையை எரித்த போராட்டக்காரர்களை காவல்துறையினர் அப்புறப்படுத்தினர். நாகையில் கல்லூரி மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருச்சியில் ஹெச் ராஜா உருவ பொம்மையை எரித்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் அவரை கைது செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினர். ஹெச் ராஜாவை குண்டர் சட்டத்தில் கைது செய்ய வலியுறுத்தி சேலத்தில் 1000 மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மதுரையில் நடைபெற்ற போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் ஹெச் ராஜாவின் படத்தை கிழித்து எறிந்து தங்களின் எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். சிதம்பரத்தில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் காவிரி பிரச்சினையை திசை திருப்பவே ஹெச் ராஜா செயல்படுவதாக குற்றம் சாட்டினர். காஞ்சிபுரத்தில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் ஹெச் ராஜாவின் உருவ பொம்மையை எரித்தனர். திருப்பத்தூரில் சாலை மறியலில் ஈடுபட்ட திமுகவினர் ஹெச் ராஜாவை உடனே கைது செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். வேலூர் மாவட்டம் ஆம்பூரில் ஹெச் ராஜாவின் உருவ பொம்மையை எரித்த திமுகவினர் போலீசாருடன் தள்ளுமுள்ளில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் நடைபெற்ற போராட்டத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். லெனின் பெரியார் சிலைகள் சேதப்படுத்தப்பட்டதற்கு அவர்கள் கண்டனம் தெரிவித்தனர்.
சிலைகளுக்கு உரிய பாதுகாப்பு வழங்கவும் நாட்டில் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டவும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பெரியார் சிலை தொடர்பான ஹெச் ராஜா கருத்தால் தமிழகத்தில் பதற்றமான சூழல் நிலவி வருகின்றது. இந்நிலையில் சிலை உடைப்பு மற்றும் வன்முறைகளை தடுத்து நிறுத்த கோரி சூரிய பிரகாஷ் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். இதை விசாரித்த உயர்நீதிமன்றம் தலைவர்களின் சிலைகளுக்கு உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு உத்தரவிட்டுள்ளது. மேலும் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க போதிய நடவடிக்கை எடுக்குமாறும் தமிழக அரசுக்கு நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க தேவையான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் காவல்துறையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருவதாகவும் அரசு சார்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. சிலை உடைப்பு சம்பவங்கள் தொடர்பாக கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாநில அரசுகளுக்கு மத்திய உள்துறை அமைச்சகம் மீண்டும் உத்தரவிட்டுள்ளது. திரிபுரா, மேற்கு வங்காளம், உத்தரப்பிரதேசம் மற்றும் தமிழ்நாடு ஆகிய மாநிலங்களில் தலைவர்கள் சிலைகள் அகற்றம் மற்றும் சேதப்படுத்தப்பட்டதை அடுத்து அம்மாநிலங்களில் பல்வேறு போராட்டங்களில் அரசியல் கட்சியினர் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் சிலைகளை உடைப்பவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உள்துறை அமைச்சகம் உத்தரவிட்டது. இதனையடுத்து டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், திரிபுரா மற்றும் தமிழகத்தில் தலைவர்கள் சிலைகள் சேதப்படுத்தப்பட்ட சம்பவம் துரதிருஷ்டவசமானது என்றும் மிகவும் வேதனை அளிப்பதாகவும் தெரிவித்தார். கட்சி தொண்டர்கள் இதுபோன்ற நடவடிக்கைகளை மேற்கொள்வதை அரசியல் கட்சிகள் அனுமதிக்க கூடாது என்றும் வேண்டுகோள் விடுத்த ராஜ்நாத் சிங், மீறி ஈடுபடுபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்தார். और इतना ही नहीं बल्कि हमारी पार्टी के राष्ट्रीय अध्यक्ष ने भी कहा है कि यदि कोई भी किसी के संबंध में कोई शिकायत यदि मिलेगी तो आवश्यक कार्रवाई भी की जाएगी. और मैं सभी राजनीतिक पार्टियों से भी अपील करना चाहता हूं कि अपने अपने कार्यकर्ताओं को यह स्पष्ट निर्देश दें कि कहीं इस प्रकार की किसी हरकत में कोई इन्वॉल्व न हो. जो भी इन्वॉल्व होता है उसके खिलाफ कार्रवाई होनी चाहिए. இதனிடையே சிலைகள் உடைக்கப்படுவது தொடர்பாக மாநில அரசுகளுக்கு மத்திய உள்துறை அமைச்சகம் இரண்டாவது முறையாக சுற்றறிக்கை அனுப்பியுள்ளது. அதில் சிலை உடைப்பு சம்பவங்கள் தொடர்பாக கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அசம்பாவிதங்கள் ஏற்பட்டால் சம்பந்தப்பட்ட ஆட்சியர்கள் மற்றும் எஸ்பிக்கள் தான் பொறுப்பேற்க வேண்டும் என உள்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. பெரியார் சிலை தொடர்பாக ஹெச் ராஜாவின் கருத்தை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அரசு ஊழியர்கள் மற்றும் காவல்துறையினர் தற்கொலையை தடுப்பதற்கு கவுன்சிலிங் அளிக்கப்பட்டு வருவதாக கூறினார். பெரியார் குறித்து ஹெச் ராஜா தெரிவித்த கருத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று குறிப்பிட்ட ஜெயக்குமார், இதுபோன்ற கருத்துக்களை வேரோடு வேறாக அறுத்து எடுக்கப்படும் என்று கூறினார். நேற்றைக்கு வந்து அவர் போட்ட ட்வீட்லயே வந்து அதை வந்து வாபஸ் வாங்கிட்டாரு. வாபஸ் வாங்கிட்ட பிறகு அது வந்து அவர் வந்து வாபஸ் வாங்கிறதுக்கு முன்னாடி சொன்ன கருத்து. அது வாபஸ் வாங்கிட்ட பிறகு அது பற்றி எந்த பிரச்சனையும் இல்லை. தமிழ்நாடு அமைதி பூங்கா அடிப்படையில் வந்து யாராக இருந்தாலும் சரி, அது எவ்வளோ பெரிய கொம்பனாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி வந்து ஒரு மக்களிடையே வந்து ஒரு அமைதியின்மை ஏற்படுத்துகிற எவனாக இருந்தாலும் சரி, அவனை வந்து சட்டத்தின் முன் நிறுத்தி வந்து கடுமையான தண்டனை வாங்கி கொடுத்து அதன் மூலம் வந்து தமிழ்நாட்டை வந்து அமைதி ஏற்படுத்தி வரும் முழுமையான அளவுக்கு வந்து அது வந்து இப்போ எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, அதே போல் வந்து சிலைகள் தலைவர் சிலை பொறுத்தவரை பாதுகாக்கப்பட வேண்டிய ஒன்று. ஏன்னா அந்த விஷயம் வந்து பாதுகாக்கக்கூடிய நடவடிக்கை வந்து அரசு எடுத்துக்கொண்டிருக்கிறது. திராவிடத்தை அழிக்க நினைப்பவர்களுக்கு சிம்ம சொப்பனமாக பெரியார் திகழ்வதாக திமுக செயல் தலைவர் மு க ஸ்டாலின் புகழாரம் சூட்டியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பெரியார் விதைத்த கொள்கைகள் இன்று ஆலமரமாய் வளர்ந்து குடையாக நிழலாக ஊன்றுகோலாய் பாதுகாப்பு தருவதாக தெரிவித்துள்ளார். பெரியாரின் புகழ் காக்கும் பணியில் ஆர்ப்பாட்டம் நடத்த களமிறங்கியிருக்கும் திமுக தொண்டர்களுக்கு ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். சிலையை அகற்றப்போவதாக வக்கிரமாக கொக்கரித்தவர்கள் வாய்ப்பொத்தி முடங்கிவிட்டதை சுட்டிக்காட்டியுள்ள அவர், பெரியார் சிலையை அகற்றுவோம் என்ற எண்ணம் கனவிலும் கூட எவருக்கும் ஏற்படாது என்று கூறியுள்ளார். பெரியார் சிலையை அகற்ற முற்பட்டால் திராவிட லட்சியங்களை காக்கும் பெரியாரின் தொண்டர்கள் தாம் யார் என்பதை காட்டுவார்கள் என மு க ஸ்டாலின் எச்சரிக்கை விடுத்துள்ளார். காவிரி பிரச்சினை திசை திருப்பவே பெரியார் குறித்த விமர்சனம் எழுந்திருப்பதாக மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் சந்தேகம் எழுப்பியுள்ளார். ஹெச் ராஜா வருத்தம் தெரிவித்திருப்பது போதாது என்றும் அவர் பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இந்த மாதிரி கலக வார்த்தைகள் பேசுவது ஏன் என்று நான் யோசித்து பார்க்கிறேன். முக்கியமாக திசை திரும்பாமல் இருக்க வேண்டும் தமிழர்கள். தங்கள் நோக்கு இலக்கு என்ன என்பதை மறந்து திசை திரும்பாமல் இருக்க வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். தமிழர்களுக்கு வேண்டுகோள்,
எந்த சேர்த்திருக்கிறாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கக்கூடிய கெடு கடந்து கொண்டிருக்கிறது என்பதை மறக்கடிக்க செய்யும் செய்திருப்பதாகவே நான் இதை உணர்கிறேன். மன்னிப்பு கேட்டதால் எனக்கு தெரியலைங்களா வருத்தம் தெரிவிக்கிறீங்கிறாரு, அது அவங்களுக்கும் பத்தாது எனக்கும் பத்தாது. கண் கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் செய்யாமல் சிந்தித்து செயல்பட வேண்டும் என ஹெச் ராஜாவுக்கு தேமுதிக தலைவர் விஜயகாந்த் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் தனது டுவிட்டரில் பெரியார் பற்றி கருத்து கூற ஹெச் ராஜாவுக்கு தகுதி கிடையாது என்று கூறியுள்ளார். கடுமையான எதிர்ப்பு எழுந்ததும் வருத்தம் தெரிவிப்பதை ஏற்க முடியாது என்று தெரிவித்துள்ள விஜயகாந்த், கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் செய்வது போல இல்லாமல் பதிவிடுவதற்கு முன்பாக சிந்தித்து செயல்பட வேண்டும் என ஹெச் ராஜாவுக்கு அறிவுறுத்தியுள்ளார். பெரியார் சிலை இடிப்புக்கு காரணமான ஹெச் ராஜாவை கைது செய்யாமல் தமிழக அரசு மௌனம் சாதிப்பது ஏன் என்று வைகோ கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழக அரசில் தொடர்ந்து சர்ச்சைக்குரிய கருத்துக்களை ஹெச் ராஜா தெரிவித்து வருவதாகவும் காட்டுமிராண்டித்தனமாக பேசிவிட்டு பின்வாங்குவதாகவும் திருநாவுக்கரசர் தினகரன் உள்ளிட்டோர் கண்டனம் தெரிவித்துள்ளனர். பெரியார் சிலையை அகற்றணும்னு சொல்லக்கூடிய நெஞ்செழுத்து எப்படி வந்தது? இது திடீர்னு வாய்தவறி வந்ததா இல்ல உங்களுக்கு தெரியாம உங்களுடைய அட்மினிஸ்ட்ரேட்டர் போட்டாரா? நீங்க பெரியார முதல்ல தாக்கினாதான் திராவிடர் இயக்கத்தை தாக்கலாம்னு நினைக்கிறீங்க, தமிழ்நாட்டில் கால் பதிக்க நினைக்கிறீங்க. இதெல்லாம் உங்களுடைய நீண்டகால திட்டம். நீங்கள் சொன்னது அந்த பதிவு உங்க பதிவு தான் மிஸ்டர் ராஜா, உங்க பதிவு தான். பகிரங்கமாக தமிழ்நாட்டு மக்களிடம் மன்னிப்பு கேட்கிறேன்னு சொன்னீங்களா? யாராவது மனம் முன்பட்டு இருந்தால் வருந்துகிறேன். இன்னைக்கு இங்கே இருக்கக்கூடிய எல்லாருக்கும் சொல்றேன், நாம் தலை நிமிர்ந்து நடக்க வைத்தது தந்தை பெரியார் தான், நம்மை மனிதனாக்க பிறரை மதிக்க வைத்தது தந்தை பெரியார் தான். பிஜேபியினுடைய தேசிய செயலாளர் இருக்கக்கூடிய ராஜா அவர்கள் பெரியாருடைய சிலை உடைக்கப்படும் அகற்றப்படும் என்று சொன்னதும் மிகுந்த கண்டனத்திற்கு உரியதானது. நான் ஏற்கனவே கண்டித்திருக்கிறேன். எல்லா கட்சிகளின் சார்பிலேயும் ராஜாவுக்கு கடும் கண்டனம் எழுந்தது. அதனுடைய அடிப்படையில் இப்போது அது எனக்கு தெரியாமல் நடந்து விட்டது, எனக்கும் அதற்கும் தொடர்பில்லை என்று வருத்தம் தெரிவித்திருக்கிறார். இனிமேல் ராஜா இது போன்ற விஷயங்களிலே அவர் கவனமாக இருப்பார், இருக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். தந்தை பெரியாருடைய சிலையை அகற்றுவோம் என்று ஆணவத்தோடு பேசிய திரு ஹெச் ராஜா அவர்கள் மீது அரசு வழக்கு தொடுக்க வேண்டும், கிரிமினல் வழக்கு தொடுக்க வேண்டும், அவரை தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் சிறைப்படுத்த வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் வலியுறுத்துகிறோம். இந்தியாவில் தமிழகம் மட்டும் தனி தன்மை வாய்ந்த ஒரு மண், தமிழ்நாட்டின் மதவாத சக்திகளுக்கு ஒருபோதும் இடம் இருக்காது. இந்த மாதிரி பேசிட்டு இன்னைக்கு வருத்தம் தெரிவிக்கிறாரு. ஒரு படித்தவர் இப்படி காட்டு போராட்டித்தனமா பேசிட்டு அப்புறம் எனக்கு சம்பந்தம் இல்லை என் முகவர் போட்டாரு அப்படின்லாம் சொல்லி பின்வாங்கி அதை பேசுறாரு. இன்னொருத்தர் அவருக்காக அவரு ராகவன் சொல்றாரு வந்து காலித்தனமா மற்றவங்க செயல்படுறாங்க. இதுதான் காலித்தனம் இந்த பெரியார் சிலை அடிக்கணும்னு சொன்னா. பெரியாருங்கிறவர் சமூக நீதி காத்த ஒரு தலைவர், ஜாதி மதத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டு தமிழ்நாட்டில் ஒரு பெரிய மதிப்புக்குரிய தலைவர். அவர் சிலையெல்லாம் எடுக்கணும்னு பேசுறது காலித்தனம் இல்லையா? அதை விட்டுட்டு ராகவன் இன்னைக்கு நான் டிவியில பாக்குறேன் விடுதலை சிறுத்தைகள் தீக்கெல்லாம் வந்து காலித்தனமா நடந்துக்கிறாங்க. இதுதான் காலித்தனத்தின் உச்சம். உங்கள் நிழல் கூட பெரியாரை தொட முடியாது என ஹெச் ராஜாவுக்கு காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் குஷ்பு சவால் விடுத்துள்ளார். ஹெச் ராஜாவை கண்டித்து தமிழகம் முழுவதும் தொடர் போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் ஹெச் ராஜாவை கட்சியிலிருந்து நீக்க பாஜகவுக்கு தைரியம் உள்ளதா என குஷ்பு கேள்வி எழுப்பியுள்ளார். பெரியார் சிலையை உடைக்க முடியுமா என்று ஹெச் ராஜாவுக்கு சவால் விடுத்துள்ள குஷ்பு, உங்கள் நிழல் கூட பெரியார் சிலையை தொட முடியாது என தனது ட்விட்டர் பக்கத்தில் தெரிவித்துள்ளார். பெரியார் சிலை அகற்றப்படும் என பதிவிட்டிருந்த ஹெச் ராஜா மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டுமென நடிகர் சத்யராஜ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக வீடியோ ஒன்றை பதிவிட்டுள்ள அவர், ராணுவம் உள்ளிட்ட எந்த சக்தியாலும் எங்கள் உள்ளத்தில் இருக்கும் பெரியாரை அகற்ற முடியாது என்று கூறியுள்ளார். திரிபுராவில் தோழர் புரட்சியாளர் லெனின் சிலையின் உடைப்புக்கு என்னுடைய உண்மையான கண்டனத்தை பதிவு செய்கிறேன். தமிழ்நாட்டிலும் நாளை பெரியார் சிலைகள் உடைக்கப்படும் என்று கூறிய ஹெச் ராஜாவை தமிழக அரசு சட்டப்படி அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.
எந்த பதவியை வைத்தும் எந்த சக்தியை வைத்தும் எந்த இராணுவத்தை வைத்தும் எங்கள் உள்ளத்தில் இருக்கும் பெரியாரை அகற்ற முடியாது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நேரம் குறித்து தேதி குறித்தால் பெரியார் தொண்டர்கள் சவாலை சந்திக்க தயாராக இருக்கிறார்கள். எச் ராஜா அவர்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும். தமிழக அரசு அவர் மீது சட்டப்படி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். சென்னையில் உள்ள 27 பெரியார் சிலைகளுக்கு நேற்று இரவு முதல் பலத்த பாதுகாப்பு அளிக்கப்பட்டு வருகின்றது. பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய செயலர் ஹெச் ராஜா பெரியார் சிலை குறித்து விமர்சனம் செய்து சமூக ஊடகத்தில் கருத்து தெரிவித்தார். இக்கருத்துக்கு தமிழகத்தில் பெரும்பாலான அரசியல் கட்சிகள், திராவிட அமைப்புகள், தமிழ் இயக்கங்கள் கடும் கண்டனம் தெரிவித்தன. இந்நிலையில் வேலூர் மாவட்டம் திருப்பத்தூரில் வட்டாட்சியர் அலுவலகம் எதிரே இருந்த பெரியார் சிலையை சில சமூக விரோதிகள் உடைத்தன. இது தொடர்பாக போலீசார் இருவரை உடனடியாக கைது செய்தனர். இதையடுத்து சென்னை பெருநகர காவல்துறை சேர்ந்த உயர் அதிகாரிகள் அவசர ஆலோசனை மேற்கொண்டனர். இதன் முடிவில் செவ்வாய்க்கிழமை நள்ளிரவு முதல் சென்னையில் உள்ள 27 பெரியார் சிலைகளுக்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டது. முக்கியமாக அண்ணா சாலை, மயிலாப்பூர் உள்ளிட்ட 5 இடங்களில் வைக்கப்பட்டுள்ள பெரியார் சிலைகளுக்கு ஆயுதம் ஏந்திய போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். நிலைமை சீராகும் வரை இந்த பாதுகாப்பு நீடிக்கும் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இதேபோல் சேலம் பழைய பேருந்து நிலையம், பழைய மாநகராட்சி அலுவலகம், மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே அமைந்துள்ள பெரியார் சிலை உட்பட மாவட்டம் முழுவதும் அனைத்து சிலைகளுக்கும் பாதுகாப்பு அளிக்கப்பட்டுள்ளது. பெரியார் சிலை குறித்து தனது அட்மின் முகநூலில் பதிவிட்டது ஏற்புடையது அல்ல எனவும் தனக்கு தெரியாமல் நடந்ததாகவும் ஹெச் ராஜா தெரிவித்துள்ளார். டெல்லியில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் யாரையும் புண்படுத்துவது எனது நோக்கமல்ல, வருந்துவதாகவும் அவர் கூறியுள்ளார். அவர்களுடைய சிலை குறித்து எனது முகநூலில் என்னுடைய அட்மின் போட்ட பதிவு எனக்கு ஏற்புடையது அல்ல. ஏனென்றால் நான் சென்னையிலிருந்து இங்கு கட்சி நிகழ்ச்சிக்காக விமானத்தில் வந்து கொண்டிருந்த பொழுது அது பதியப்பட்டிருந்திருக்கு. ஆகவே டெல்லியில் லேண்ட் ஆன உடனே நான் பார்த்ததும் அந்த பதிவை நீக்கியது மாத்திரமல்ல, அட்மினையும் நான் நீக்கியிருக்கேன். என்னோட அட்மின் தான் எனக்கு தெரியாமல் பண்ணியிருந்தாலும் கூட அது என்னோட முகநூலில் வந்த காரணத்தால் நான் எனது இதயபூர்வமான வருத்தங்களை தெரிவித்திருக்கிறேன். ஒரு நிமிஷம், யாரையும் புண்படுத்துகின்ற என்னுடைய நோக்கம் அல்ல. அதனால நான் வந்து எனக்கு தெரியாமலே நடந்துவிட்ட விஷயத்திற்கு நான் வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழகத்தில் பெரியார் சிலை அவமதிக்கப்பட்டதை ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் ஹெச் ராதா மீது நடவடிக்கை எடுப்பது குறித்து கட்சி மேலிடம் முடிவெடுக்கும் என்று மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். யார் தவறு செய்தாலும் நடவடிக்கை உண்டு என்று தேசிய கயிறு வாரிய தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுங்க, தலைமையில் இருந்து இந்த அளவுக்கு தெளிவான ஒரு விஷயத்தை சொல்லும் போது அதனை தொடர்ந்து பல விஷயங்கள் இருக்கும். நான் சொல்ல முடியும், நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் சொன்னால், யார் தவறு செய்தாலும் அது தவறுதான். அது சிபிஆர் தவறு செய்கிறாரா, வீரமணி தவறு செய்கிறாரா, இபிஎஸ் தவறு செய்கிறாரா, ஓபிஎஸ் தவறு செய்கிறாரா, அல்லது நாளைக்கு வரப்போகிற ரஜினி தவறு செய்ய போகிறாரா என்பது அல்ல. தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் மறந்திருந்த வேண்டும். அது வைரமுத்துவாக இருந்தாலும் கூடத்தான். நாட்டிலேயே சட்டம் ஒழுங்கை பேணி காப்பதில் தமிழகம் முதன்மை மாநிலமாக திகழ்வதாக முதலமைச்சர் பழனிசாமி தெரிவித்துள்ளார். அதிகாரிகள் முன்வைத்த கோரிக்கைகள் பரிசீலித்து நிறைவேற்றப்படும் என்று அவர் உறுதியளித்துள்ளார். மாவட்ட ஆட்சியர்கள், காவல்துறை அதிகாரிகளின் 3 மாநாடு சென்னையில் நேற்று முன்தினம் தொடங்கியது. முதலமைச்சர் பழனிசாமி தலைமை வகித்து உரையாற்றினார். 2 நேற்று மாவட்ட ஆட்சியர்கள் கூட்டம் நடைபெற்றது. 1/2 நாளான இன்று நடைபெற்ற காவல்துறை அதிகாரிகள் மாநாட்டில் முதல்வர் பங்கேற்று உரையாற்றினார். சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதில் உரிய கவனம் செலுத்த வேண்டும் என்று காவல்துறை அதிகாரிகளுக்கு அவர் அறிவுறுத்தினார். மாநாட்டில் அதிகாரிகள் முன்வைத்த கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என்றும் அவர் உறுதியளித்தார். காவல்துறை செயல்பாடு குறித்தும் சில இடங்களில் அரசின் உத்தரவு வேண்டியும் காவல்துறை அதிகாரிகள் தங்கள் கருத்துக்களை முன்வைத்தனர். இம்மாநாட்டின் மூலம் இந்த அரசின் கொள்கைகளையும் அரசின் நலத்திட்டங்களையும் முன்னைவிட சிறப்பாக மக்களிடம் எடுத்துச் செல்ல வேண்டிய அவசியத்தையும்
நீங்கள் நன்கு சிறப்பாக நிர்வாகிக்கும் மாநிலத்தில் தமிழ்நாடு ஒன்று என கூறுவதில் நான் பெருமை அடைகிறேன். காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் பொன்னையா, சேலம் மாவட்ட ஆட்சியர் ரோஹிணி, விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் சுப்பிரமணியன் ஆகியோர் சிறந்த ஆட்சியர்களாக தேர்வு செய்யப்பட்டனர். சிறந்த மாநகராட்சிக்கான விருதை சென்னை பெருநகர மாநகராட்சி பெற்றது. சிறந்த காவல் ஆணையராக சென்னை ஆணையர் ஏ கே விஸ்வநாதன் தேர்வு செய்யப்பட்டார். இவர்களுக்கு விருதுகளை வழங்கி முதலமைச்சர் கௌரவித்தார். பெங்களூருவில் லோக் ஆயுக்தா நீதிபதி விஸ்வநாத ஷெட்டி மீது நடத்தப்பட்ட கத்திக்குத்து அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பெங்களூரில் உள்ள லோக் ஆயுக்தா நீதிமன்றத்தில் விஸ்வநாத் ஷெட்டி நீதிபதியாக இருந்து வருகிறார். இந்நிலையில் நீதிமன்றத்திற்கு புகார் அளிக்க வந்த தும்கூரை சேர்ந்த இளைஞர் தேஜஸ் சர்மா யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் கையில் மறைத்து வைத்திருந்த கத்தியால் நீதிபதியை குத்தியுள்ளார். பாதுகாப்பு பணியிருந்த போலீசார் உடனடியாக தேஜஸ் சர்மாவை மடக்கிப்பிடித்து கைது செய்தனர். இதில் பலத்த காயமடைந்த நீதிபதி விஸ்வநாத் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதனால் நீதிமன்ற வளாகத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. இதனிடையே மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டுள்ள நீதிபதி விஸ்வநாத் ஷெட்டியை அம்மாநில முதலமைச்சர் சித்தராமையா நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார். உலகின் இருளை நீக்கும் ஒளி விளக்காக பெண்கள் உயர்ந்திட வேண்டுமென முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் மகளிர் மேம்பாட்டிற்கான ஜெயலலிதாவின் நலத்திட்டங்களை தமிழக அரசு சீரிய முறையில் செயல்படுத்தி வருவதோடு ஸ்கூட்டர் திட்டம் உள்ளிட்ட பல்வேறு முன்னோடி திட்டங்களை அறிமுகப்படுத்தியுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். பெண்களுக்கான பாதுகாப்பான நகரங்கள் பட்டியலில் கோவை, சென்னை இடம்பெற்றுள்ளதை அடுத்து மகளிர் பாதுகாப்பில் மிகுந்த அக்கறை கொண்ட அரசு என்பது மீண்டும் மெய்ப்பிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். வாழ்வில் எதிர்வரும் இடர்களை அஞ்சாமல் எதிர்கொண்டு இருளை நீக்கும் ஒளி விளக்காக பெண்கள் உலகில் உயர்ந்து விளங்கிட வேண்டும் என்றும் முதலமைச்சர் பழனிசாமி மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். சமத்துவ மக்கள் கட்சித் தலைவர் சரத்குமார் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் மாதர்தமை இழிவு செய்யும் மடமைகள் கொடுத்தப்பட்டு பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் இல்லாத நிலை உருவாக வேண்டும் என்று கூறியுள்ளார். தமிழக காங்கிரஸ் தலைவர் திருநாவுக்கரசர் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் நாடாளுமன்ற சட்டமன்றங்களில் 33% மகளிர் இடஒதுக்கீடு என்ற கனவினை நிறைவேற்றுகிற வகையில் உரிய நடவடிக்கைகளை எடுக்க சூளுரை ஏற்போம் என்று தெரிவித்துள்ளார். பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பெண்களுக்கு 33% அரசியல் அந்தஸ்து அளிக்கும் மசோதாவை அடுத்த ஆண்டு மகளிர் தினத்திற்குள் நிறைவேற்ற உறுதியேற்க வேண்டும் என்று கூறியுள்ளார். பெண் கல்விக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ள தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் பெண்கள் சமுதாய முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டையாக இருக்கும் சீர்கேடுகளை களைந்து சீரான பாதையில் அவர்களையும் நம்மோடு நடைபோட அரவணைத்துச் செல்வோம் என்று தெரிவித்துள்ளார். தொடரும் செய்திகள். சென்னையில் 15 பேரிடம் பூநூல் அறுப்பு சம்பவம். ராயப்பேட்டை காவல் நிலையத்தில் 4 பேர் சரண். கோவை பாஜக அலுவலகத்தில் பெட்ரோல் குண்டு வீச்சு. தந்தை பெரியார் திராவிட கழகத்தைச் சேர்ந்த 3 பேர் கைது. சென்னை திருவல்லிக்கேணி பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்திய சுமார் 15 பேரிடம் பூநூல் அறுக்கப்பட்டுள்ள சம்பவம் தொடர்பாக 4 பேர் போலீசில் சரணடைந்துள்ளனர். சென்னை திருவல்லிக்கேணி பகுதியில் இருசக்கர வாகனத்தில் சென்ற மர்ம நபர்கள் குறிப்பிட்ட சமுதாய ஆண்களை வழிமறித்து அவர்கள் அணிந்திருந்த பூநூல் கயிற்றை அறுத்துவிட்டு தப்பி ஓடிவிட்டனர். பூநூல் அறுத்து பைக்கில் தப்பி ஓடியவர்கள் தொடர்பான சிசிடிவி பதிவுகளை கொண்டு காவல்துறையினர் அவர்களை தேடி வந்தனர். மொத்தம் 8 பேர் இன்று காலை ராயப்பேட்டை, திருவல்லிக்கேணி, மயிலாப்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 15 பேர் அணிந்திருந்த பூநூல்களை அறுத்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. இந்நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக 4 பேர் ராயப்பேட்டை காவல் நிலையத்தில் சரணடைந்துள்ளனர். கோவை பாஜக அலுவலகத்தில் பெட்ரோல் குண்டு வீசியதாக தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தைச் சேர்ந்த 3 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். கோவை மாவட்டம் வி கே கே மேனன் சாலையில் பாஜக அலுவலகம் செயல்பட்டு வருகின்றது. இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம நபர்கள் அலுவலகம் மீது பெட்ரோல் குண்டு வீசிச் சென்றனர். இது தொடர்பாக சிசிடிவி கேமராவில் பதிவான காட்சிகளைக் கொண்டு போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். பெட்ரோல் குண்டு வீசியதாக தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தைச் சேர்ந்த பாலன், ஜீவானந்தம் ஆகிய 2 பேரை கைது செய்தனர். இதனிடையே கௌதம் என்பவர் காவல் நிலையத்தில் சரணடைந்தார். இதனையடுத்து 3 பேரிடமும் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
சென்னை அயனாவரத்தில் தற்கொலை செய்து கொண்ட காவல் உதவி ஆய்வாளரின் உடல் அவரது சொந்த ஊருக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. சென்னை அயனாவரத்தில் உதவி ஆய்வாளராக பணிபுரிந்து வந்தவர் சதீஷ். இவர் இன்று அதிகாலை 1:30 மணி அளவில் காவல் நிலையத்தில் உள்ள துப்பாக்கி எடுத்து தன்னைத்தானே சுட்டு தற்கொலை செய்து கொண்டார். இதில் சம்பவ இடத்திலேயே அவர் உயிரிழந்தார். சதீஷின் உடல் சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது. உடற்கூறு ஆய்வு முடிந்த நிலையில் சொந்த ஊரான கும்பகோணத்திற்கு சதீஷின் உடல் கொண்டு செல்லப்பட்டது. வாலாஜாப்பேட்டை அருகே மணல் ஏற்றி சென்ற 1000-க்கும் மேற்பட்ட மாட்டு வண்டிகளை சிறைபிடித்து பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். வேலூர் மாவட்டம் சாத்தம்பாக்கம் பகுதியில் அரசு மணல் குவாரி இயங்கி வருகின்றது. இங்கிருந்து நாள்தோறும் 1000-க்கும் மேற்பட்ட மாட்டு வண்டிகளில் மணல் எடுத்து செல்லப்படுகின்றது. இதனால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதாக அப்பகுதி மக்கள் புகார் கூறி வந்தனர். இந்நிலையில் அண்ணா நகர் வழியாக செல்லும்போது தனியார் தோல் தொழிற்சாலைக்கு ஊழியர்களை ஏற்றி சென்ற வேன் மீது மாட்டு வண்டி மோதியது. இதனால் ஆத்திரமடைந்த ஊழியர்கள் மற்றும் பொதுமக்கள் 1000-க்கும் மேற்பட்ட மாட்டு வண்டிகளை சிறைபிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். ராணிப்பேட்டையில் சவுடு மண் அள்ளிய லாரி மற்றும் ஜேசிபி இயந்திரங்களை கனிம வளத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். வேலூர் மாவட்டம் வேலம் பகுதியில் கிராவல் மண் என்ற பெயரில் சவுடு மண் அள்ளப்படுவதாக கனிம வளத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் கிடைத்தது. இதனைத் தொடர்ந்து அங்கு விரைந்த அதிகாரிகள் லாரிகளில் சவுடு மண் அள்ளியதை கண்டுபிடித்தனர். இதனைத் தொடர்ந்து அங்கிருந்த 2 லாரிகள் ஜேசிபி இயந்திரத்தை கனிம வளத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். வேலூர் அருகே அரசு விற்பனை கூடத்தில் நெல் கொள்முதல் செய்யப்படாததை கண்டித்து விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அம்மூரில் செயல்பட்டு வரும் அரசு ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் விவசாயிகள் கொண்டு வந்த நெல்லை கொள்முதல் செய்யாமல் அதிகாரிகள் விற்பனை கூடத்திற்கு வெளியே கிடப்பில் போட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ஏற்கனவே கொள்முதல் செய்த நெல்லுக்கான பணத்தை அதிகாரிகள் வழங்கவில்லை எனவும் கூறப்படுகின்றது. இதனால் ஆத்திரமடைந்த விவசாயிகள் அதிகாரிகளின் சட்டவிரோத போக்கை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். வெளி மாவட்ட மீனவர்கள் தடையை மீறி மீன்பிடிப்பதை தடுக்க வலியுறுத்தி ராமநாதபுரத்தில் மீனவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக தமிழ்நாடு மீன்பிடி தொழில் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் 200-க்கும் மேற்பட்ட மீனவர்கள் மீன்பிடி உபகரணங்களுடன் கலந்து கொண்டனர். வெளி மாவட்ட மீனவர்கள் தடையை மீறுவதை தடுக்க வேண்டும் என்று வலியுறுத்திய அவர்கள் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காவிட்டால் அடையாள அட்டையை ஒப்படைப்போம் என்று எச்சரித்தனர். தினந்தோறும் கடலுக்கு செல்லக்கூடிய நேரத்திலே இந்த மீனவர்களுடைய வலைகளையும் தூண்டில்களையும் அறுத்தெறியக்கூடிய நிகழ்ச்சி என்பது தொடர்ந்து நடந்து கொள்வதால் இதனை இதற்கு தீர்வு காண பலமுறை பேச்சுவார்த்தை நடத்தியும் பலமுறை அதிகாரிகளிடம் முறையீடு செய்தும் எந்தவித நடவடிக்கையும் இல்லாத சூழலிலே இன்றைக்கு மீன்பிடி வலைகளையும் மீன்பிடி படகுகளையும் இன்றைக்கு மீன்வளத்துறையிடம் ஒப்படைத்து தஞ்சம் கொடுக்கக்கூடிய ஒரு போராட்டத்தை நாங்கள் அறிவிப்பு செய்து இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறோம். புத்தம் புதிய செய்திகள் அவ்வப்போது முழுமையாக மாலைமுரசு தொலைக்காட்சி வழங்கும். இணைந்திருங்கள் மாலைமுரசு தொலைக்காட்சியுடன். வணக்கம்.